தமிழ்வழி நேயர்களுக்கு வணக்கம். பாலியல் தொழிலுக்காக வருகை தரும் ரஷ்ய உல்லாச பயணிகள், உள்ளூர் பாலியல் தொழிலாளர்களால் விசனம். உல்லாச பயணத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டு இலங்கை அரசாங்கமானது 7 நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவு அனுமதியை வழங்கியதால் பல நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு உல்லாச பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்தே உல்லாச பயணிகள் அதிகம் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் ரஷ்யாவிலிருந்து வருகை தரும் பெண்கள் பலர் ஒரு மாத காலம் இலங்கையில் தங்கியிருந்து பாலியல் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த ரஷ்ய பெண்கள் செல்வந்தர்கள் மற்றும் உயர் மட்டத்தில் உள்ளவர்களுடன் மாத்திரம் ஒரு பொழுதையோ அல்லது சில மணித்தியாலங்களையோ செலவழிப்பதற்கு 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை பணம் வசூலிப்பதாக தெரிய வந்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள், கோவிட் தொற்று மற்றும் அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து கடுமையான பின்னடைவை சந்தித்த சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிப்பதை இலக்காக கொண்டு ரஷ்யா உட்பட 7 நாடுகளைச் சேர்ந்த உல்லாச பயணிகளுக்கு விசா இல்லாத நுழைவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்தது. இருப்பினும் சட்டவிரோத நோக்கங்களுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளும் தனி நபர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்தும் இப்போது கவலைகள் பல எழுந்துள்ளன. உத்தியோகபூர்வ தகவல்களின்படி 2023 ஆண்டு ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் உல்லாச பயணிகளின் வருகையானது 103% வளர்ச்சியை கண்டுள்ளமை முக்கிய விடயம். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்கு 2,08,253 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதில் 34,399 பேர் இந்தியர்களும் 31,159 பேர் ரஷ்யர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இலங்கைக்கு வருகை தரும் ரஷ்யர்களில் பலர் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய நட்சத்திர ஹோட்டல்களில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதற்கென சில முகவர்களும் இணையதளங்கள் மூலம் உருவாகியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இத்தொழிலில் வாடிக்கையாளர்களை பொறுத்து 15,000 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை உள்ளூர் பாலியல் வர்த்தகமும் அதிக தேவையை கொண்டுள்ளதாகவும், ரஷ்ய அழகிகளின் வருகையால் உள்ளூர் பாலியல் வர்த்தகம் மிகவும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க இலங்கையில் இப்போது ஆண்களும் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக கடந்த வருடம் ஆதாரங்களுடன் தகவல்கள் வெளியாகியிருந்தமை முக்கிய விடயம். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சலி இலக்பெட்டியவும் இந்த பிரச்சனைகளை கையாள்வதில் அதிகாரிகள் சிக்கல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா உட்பட 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா இல்லாமல் நாட்டுக்குள் வருகை தருவதற்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் அவர்களால் 30 நாட்கள் மாத்திரமே நாட்டில் தங்க முடியும். எனினும் சிலர் இந்த காலக்கெடுவை தாண்டி நாட்டில் இருந்து வெளியேறிவிட்டு மீண்டும் வருகை தருகின்றனர். இவ்வாறானவர்களை எங்களால் கைது செய்ய முடியும். மேலும் இங்கு வருகை தரும் உல்லாச பயணிகள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அதற்கெதிராகவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எனினும் சில உல்லாச பயணிகள் பற்றிய தகவல்களை பெறுவதில் நாம் பல சிக்கல்களை எதிர்நோக்குகின்றோம். குறிப்பாக கொழும்பு நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குபவர்களை நாம் இலகுவில் நெருங்க முடியாது. அது வேறு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதாலே இதை கூறுகின்றோம். மேலும் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் சட்டவிரோத பணம் பரிமாற்றல், போதைப் பொருள் பாவனை மற்றும் விநியோகம், பண மோசடி குற்றங்களுக்காக சில உல்லாச பயணிகளை கைது செய்து நாடும் கடத்தியுள்ளோம். ஆனால் பாலியல் தொழில் போன்ற விடயங்களில் அவர்களை கைது செய்வதில் சட்ட சிக்கல்கள் உள்ளன.
அது அவர்களது தனிப்பட்ட அந்தரங்க விடயங்களாகும். அதை சவாலுக்குட்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெருக்குவதற்கு உல்லாச பயணத்துறையை ஊக்குவிக்கின்றோம் என்ற பெயரில் இவ்வாறான கலாச்சார சீர்கேடுகளை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என சில பௌத்த அமைப்புகளும் போர்க்கொடி தூக்கியுள்ளன. ஆனால் உல்லாச பயணத்துறையை ஊக்குவிப்பதாக இருந்தால் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்க முடியாது என அரசாங்க தரப்பு அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர். உல்லாச பயணத்துறையோடு இணைந்த நூற்றுக்கணக்காக உபதொழில்களை செய்பவர்களின் வாழ்வாதாரத்தோடும் இது சம்பந்தப்பட்டுள்ளது. ஆகவே அதிக கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்க முடியாது. எனினும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் அவதானித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.